வணக்கம். பொதிக செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். புதிதாக உருவாகும் நோய்களை எதிர்த்து போராட விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராக இருக்க வேண்டும். குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ஒருநாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டை சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட முடிவு. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஐநா பொது சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். பாலஸ்தீன எல்லைப் பகுதியில் போர்க்குற்றம் செய்ததாக இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டு. விசாரணையை தொடங்கியது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இந்தியா இங்கிலாந்து இடையே கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் அகமதாபாத்தில் கடைசி போட்டி இன்று தொடக்கம். விரிவான செய்திகள். புதிதாக உருவாகும் நோய்களை எதிர்த்து போராட விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குளோபல் பயோ இந்தியா 2021 மாநாட்டு நிறைவு நிகழ்ச்சியில் விருது வழங்கி பேசிய அவர், சமீப காலமாக உயிரி தொழில்நுட்பம் முக்கியமான பிரிவாக உருவெடுத்துள்ளது என்றார். தொழில் முனைவோர், புதுமையான கண்டுபிடிப்பு, உள்ளூர் திறமைகளின் வளர்ச்சி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய உயிரி தொழில்நுட்பத்துறை பொருளாதாரத்தில் தனித்துவமான துறையாக உருவெடுத்துள்ளது என்றார். கொரோனா தொற்றை குறைக்க பரிசோதனை, உபகரணங்கள், தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பு, புதிய பாதுகாப்பு சாதனங்கள் பரிசோதனை திறனை அதிகரித்தது என உயிரி தொழில்நுட்பத்துறையினரின் அயராத உழைப்பு பாராட்டத்தக்கது என்று கூறினார். உலகம் ஒரு குடும்பம் என்ற உணர்வுடனும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற பழங்கால தத்துவத்துடனும் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு விநியோகித்து வருவதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டார். Meeting public health goals both within India and globally. In line with Atmanirbhar Bharat initiative, India has taken a leading role in the manufacturing of diagnostics, medical equipment and vaccines. We are able to quickly ramp up our testing capacity and to take over 1 million samples for testing COVID-19 every day, spanning almost 1900 laboratories across the country. Biotech sectors offers a vast potential to upskill our youth in this area. I urge the academia and the industry to join hands and engage proactively in imparting training and skills to the youth. That is the need of the hour. As we move forward, it is imperative to focus on sustainability and scaling up of innovations, innovators and enterprises, and create a more vibrant knowledge and innovative ecosystem. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புக்காக இந்தியா பிரான்ஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் கையெழுத்தானது. இதில் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சூரிய சக்தி, காற்றாலை, ஹைட்ரஜன் மாற்றம், உயிரி எரிசக்தி போன்றவற்றில் இருதரப்புக்கும் பயனளிக்கும் விதமாக பரஸ்பர ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளையும் சேர்ந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையினருக்கு பயிற்சி அளிக்கவும் பணியாளர்களை பரிமாறிக்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல வேளாண்மை மற்றும் அது தொடர்பான துறைகளில் இந்தியா ஃபிஜி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் இந்த ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே ஆராய்ச்சியாளர்கள், தொழில்நுட்ப பயிற்சியாளர்கள் பரிமாற்றம் நடைபெறும். தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் இடமாற்றம் ஏற்படுவதுடன் வேளாண் வளர்ச்சிக்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்வையாளர்களை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஈடுபடும் பொது பார்வையாளர்கள், காவல் பார்வையாளர்கள் மற்றும் செலவின பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினர்.
இதில் நாடு முழுவதிலுமிருந்து 1650 பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். இவர்களில் சிலர் நேரிலும் பெரும்பாலானோர் 120க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து காணொலி காட்சி மூலமும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கிய பங்களிப்பை பார்வையாளர்கள் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். களப்பணியில் ஈடுபடும் அதிகாரிகளின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலமே தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குடிமக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் அச்சமின்றி பொதுமக்கள் வாக்களிக்க வகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கான வசதிகள் குறித்து வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் தங்களது பணியை சிறப்பாக செய்யாத அதிகாரிகள் மீது எந்தவொரு பாரபட்சமும் இன்றி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று சுனில் அரோரா எச்சரிக்கை விடுத்தார். பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொள்ளும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். இந்தியா பங்களாதேஷ் பிரதமர்களிடையேயான மாநாடு காணொலியில் கடந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் ஒருநாள் பயணமாக பங்களாதேஷுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பயணம் மேற்கொள்கிறார். அப்போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஏ கே அப்துல் மொமனை சந்தித்து பேசுகிறார். மேலும் பிரதமர் ஷேக் ஹசீனாவையும் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவின் முன்னேற்றம் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஆய்வு செய்வார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டு பங்கபந்து ஷேக் முஜிபின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. சபஹர் தினத்தை இந்தியா இன்று கொண்டாடுகிறது. இதையொட்டி இந்திய கடல்சார் மாநாட்டினிடையே காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அமைச்சர்கள் மட்டத்திலான தொடக்க அமர்வில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சிறப்புரையாற்றவுள்ளார். இந்த கொண்டாட்டத்தில் ஆப்கானிஸ்தான், ஆர்மீனியா, ஈரான், கஜகஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். தொடக்க அமர்வுக்கு பிறகு துறைமுக கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த காணொலி கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன. ஈரானில் சபஹர் பகுதி உருவாக்கப்பட்டதை ஒட்டி சபஹர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய பசிபிக் பிராந்தியத்தை ஐரோப்பா மற்றும் ஆசியாவுடன் இணைப்பதற்கான முக்கிய பகுதியாக சபஹர் துறைமுகம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே எஸ் பதாரியா அந்நாட்டு பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவை சந்தித்து பேசினார். இலங்கை விமானப்படையின் தளபதி சுதர்சன பத்ரனாவின் அழைப்பை ஏற்று இரண்டு நாள் பயணமாக இலங்கைக்கு ஆர் கே எஸ் பதாரியா நேற்று சென்றடைந்தார். கொழும்புவில் அந்நாட்டு பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே பாதுகாப்புத்துறை செயலாளர் இலங்கை விமானப்படையின் கமாண்டர் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற விமான சாகச துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதை பார்வையிட்டார். இதில் இந்திய விமானப்படையின் சூரிய கிரண், சாரங், விமான சாகச குழுக்களும் தேஜஸ் எலகரக விமானமும் பங்கேற்று சாகசங்களில் ஈடுபட்டன. ரயில் நிலையங்களின் பயணிகளுக்கான ஓய்வு அறைகளை திறப்பது குறித்து மண்டல அளவில் முடிவு செய்து கொள்ளலாம் என ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பொது முடக்கத்தை தொடர்ந்து ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான ஓய்வு அறைகள் உள்ளிட்ட வசதிகள் நிறுத்தப்பட்டன. தற்போது சிறப்பு ரயில்கள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து ஐஆர்சிடிசி நடத்தி வரும் ஓய்வு அறைகள், ஓட்டல்கள் ஆகியவற்றை திறக்க கடந்த அக்டோபர் மாதத்தில் ரயில்வே வாரியம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்களில் ஓய்வு அறைகளை திறப்பது குறித்து ரயில்வே மண்டலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. எனினும் அரசின் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பது விரைவுச் செய்திகள். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையாததால் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மதிமுக உயர்நிலைக் குழு சென்னையில் வருகிற 6ஆம் தேதி கூடுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையுடன் பேச்சு நடத்திய தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியுள்ளார். ஓரிரு நாளில் திமுக தலைமையிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக 100% வாக்களிக்க உறுதி செய்யும் வகையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு துணை ராணுவ படையினரின் விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் நகரில் அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய இந்த அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் முடிவடைந்தது. வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலமும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்புடன் 100 வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இந்த வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு பாதுகாப்பு அறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதன்படி 7460 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 5579 கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 5970 வாக்குகளை சரிபார்க்கும் கருவிகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன. இங்குள்ள சின்னத்தம்பி பாளையம் என்ற இடத்தில் வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கதிரவன் நேரில் ஆய்வு செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் முன்னேற்பாடுகள், கட்டமைப்பு வசதிகள், தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் கேட்டறிந்தார். பின்னர் 100% வாக்குப்பதிவு செய்வது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி பங்கேற்று கையெழுத்திட்டார். துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான 3.25 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுங்கத்துறை நடத்திய சோதனையில் திருச்சி ஜாகூர் ஹுசைன், அஜித் அகமது மற்றும் சென்னை நைனா ஆகிய மூவரிடமிருந்து 28,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள் செல்போன்கள், கை கடிகாரங்கள் உள்ளிட்டவைகளும் கைப்பற்றப்பட்டன. மொத்தம் 1,88,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ள சுங்கத்துறை, கைது செய்யப்பட்ட மூவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பால் வண்டியில் கடத்தி வந்த 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பறக்கும் படை அதிகாரிகள் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் விளாத்திக்குளம் சின்னமரெட்டிப்பட்டி பகுதியில் வாகன சோதனை நடத்திய போது புதூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற பால் வண்டியில் ரேஷன் அரிசி சிக்கியது. லோடு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை கைது செய்த பறக்கும் படையினர் தப்பி ஓடிய கூட்டாளியை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்ப உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலனா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. காப்பீட்டு சேவைகள் தொடர்பான புகார்களை உரிய நேரத்தில் பாரபட்சமின்றி விசாரிக்கும் வகையில் காப்பீட்டு குறை தீர்ப்பாளர் அமைப்பு முறையின் பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்தோடு அதன் விதிகளில் சில திருத்தங்களை அரசு மேற்கொண்டுள்ளது. இதன்படி காப்பீட்டாளர், முகவர்கள், இடைத்தரகர்கள் உள்ளிட்டோரின் சேவைகள் மீதான புகார்களும் குறை தீர்ப்பாளர்களிடம் வழங்கப்படும். புதிய விதிகளின்படி காப்பீட்டு இடைத்தரகர்களும் குறைதீர்ப்பு அமைப்பு முறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். திருத்தி அமைக்கப்பட்ட விதிகளின்படி உரிய காலத்தில் குறைந்த செலவில் குறைகளை தீர்க்கும் அமைப்பு முறை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காப்பீட்டுதாரர்கள் தங்களது புகார்களை இணையதளம் வாயிலாக வழங்கவும், புகார்கள் குறித்த தற்போதைய நிலையை இணையதளத்தில் அறிந்து கொள்ளவும் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புகார்களை குறைதீர்ப்பாளர் காணொலி காட்சி வாயிலாகவும் விசாரிக்கலாம். காப்பீட்டு குறை தீர்ப்பாளர் சுதந்திரமாகவும் பாரபட்சமின்றியும் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது நியமனமும் இருக்கும் வகையிலும் விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இரண்டாயிரத்து 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட ஐநா பொதுசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிறுதானியங்களின் பலனை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை பங்களாதேஷ், கென்யா, நேபாளம், நைஜீரியா, ரஷ்யா, செனகல் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா கொண்டு வந்தது. இதனை 70-க்கும் மேற்பட்ட நாடுகளும் ஆதரித்தன. இதன் மூலம் 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். உணவு தொகுப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் சிறுதானியங்களின் ஊட்டச்சத்து மற்றும் சுற்றுச்சூழல் பலன்களை ஊக்குவிப்பதற்கான மிகப்பெரும் நடவடிக்கையாக இது திகழ்வதாக டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதேபோல இந்தியாவின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ரஷ்யா, தங்களது நாட்டின் உணவகங்களில் பாரம்பரிய உணவாக சிறுதானியங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் வீதம் 97.06% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 1,56,00,000 மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவிலிருந்து 13,123 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 14,989 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 98 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,08,12,044 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,57,346 உயர்ந்துள்ளது. 1,70,126 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் வீதம் 97.06% உள்ளதாகவும் இதுவரை 1,56,20,749 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 489 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று 494 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தொற்றினால் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,504 அதிகரித்துள்ளது. 3,990 பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,57,042,691 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25,70,379 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 9,14,57,471 பேர் குணமடைந்துள்ளனர். அரசியலை விட்டு ஒதுங்குவதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதாவின் ஆட்சி தொடர அவரது தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வரும் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவுக்கு எதிராக போராட அஇஅதிமுக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதும் அதற்கு பிறகும் கூட அதிகாரத்திற்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அரசியலை விட்டு விலகினால்தான் அஇஅதிமுக ஒன்றிணையும் என்று கருதி இந்த முடிவை சசிகலா எடுத்துள்ளதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பு மருந்து 81% பயனளிப்பதாக இடைக்கால ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து கோவாக்சின் தடுப்பு மருந்து பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. இதன் 3வது கட்ட பரிசோதனை கடந்த நவம்பர் மாத மத்தியில் நடத்தப்பட்டது. 21 இடங்களில் 25,800 பேருக்கு மருந்து செலுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டது. இதன் இடைக்கால முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் வகுத்துள்ள வழிமுறைகளுக்கு உட்பட்டு 81% பயனளிப்பது தெரியவந்துள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 8 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகள் சுயசார்பு இந்தியாவின் பலத்தை வெளிப்படுத்துவதாகவும் தடுப்பு மருந்தை விநியோகிப்பதில் உலகின் சக்தியாக இந்தியா மாறியுள்ளதை வெளிப்படுத்துவதாகவும் பாரத் பயோடெக் நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனுக்கு 1 கோடி கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அஸ்ட்ரன்ஜெனிகாவுடன் இணைந்து சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை உலக நாடுகளுக்கு அனுப்பும் பணியில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அஸ்ட்ராஜெனிகாவின் 10 கோடி மருந்துகளுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. இதில் 1 கோடி மருந்துகள் சீரம் நிறுவனத்திடமிருந்து வரவுள்ளதாகவும் பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே செனகல் நாட்டுக்கு கோவிஷீல்டு மருந்து சென்றடைந்துள்ளது. இதனை ட்விட்டரில் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கொரோனாவுக்கு எதிரான உலகளாவிய போரில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்துகளை 25 நாடுகள் பெற்றுள்ளதாகவும் வரும் நாட்களில் 49 நாடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது உலக செய்திகள்.
பாலஸ்தீன எல்லை பகுதியில் நிகழ்ந்த போர்க்குற்றம் தொடர்பாக இஸ்ரேல் மீதான விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடங்கியுள்ளது. கடந்த 2014 ஜூன் மாதம் முதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மற்றும் ஜெருசலேம் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இந்த விசாரணை நடத்தப்பட உள்ளது. கடந்த 2014 முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 2,250 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மியான்மரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் பலியாகியுள்ளனர். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. யான்குன் நகரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவரும் மஞ்சளையில் நிகழ்ந்த மற்றொரு சம்பவத்தில் 2 பேரும் கொல்லப்பட்டனர். வடக்கு ஒகலப்பா என்ற இடத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். மியான்மர் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 30 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மியான்மரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 33 உயர்ந்துள்ளது. இதனிடையே மியான்மரில் தற்போது இரு தரப்பினரிடையே நிலவும் சூழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ஆசியான் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் மியான்மர் தலைவர் ஆங்சாங் சூச்சியை விடுவிக்க கோரும் விவகாரம் மற்றும் மியான்மரில் ஜனநாயக ஆட்சியை மீண்டும் மலர செய்வது தொடர்பாக முடிவெடுப்பதில் ஆசியான் அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. இதனைத் தொடர்ந்து உலகின் மிகப்பெரும் மைதானமாக கருதப்படும் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 3வது போட்டி நடைபெற்றது. 2 நாட்களில் முடிவடைந்த இந்த போட்டியில் இந்திய அணி 10 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. கடைசி டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதித் தொடரில் பங்கேற்க வேண்டுமானால் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அல்லது டிரா செய்ய வேண்டும் என்ற நிலை உள்ளது. எனவே கடைசி டெஸ்ட் போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியில் 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற மேரிக்கும் சர்வதேச பாக்ஸிங் அசோசியேஷன் சாம்பியன்ஸ் மற்றும் மூத்தோர் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் உமர் கெம்ப்லேவ் வீராங்கனை மேரி கோமுக்கு எழுதிய கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டியில் உலக அளவில் குத்துச்சண்டை போட்டியில் புகழ்பெற்ற மூத்த வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த நியமனத்திற்கு குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மனி இடையே மகளிர் ஹாக்கி போட்டியின் 4வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதுவரை நடந்து முடிந்துள்ள 3 போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி தோல்வியை தழுவியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 4வது இறுதிப் போட்டி ஜெர்மனியின் டசல்ட்ரோஃப் என்ற நகரில் இன்று நடைபெறுகிறது. இனி தொடர்வது வானிலை. தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வருகிற 6 மற்றும் 7 தேதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட காரைக்காலிலும் இன்றும் நாளையும் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்கள் நீங்கலாக பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பம் இயல்பு நிலையை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி உலகின் பல பகுதிகளில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை காணலாம். குஜராத்தின் வதோதரா நகரில் உள்ள சாயாஜி பாக்கில் பிரம்மாண்ட மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. 29 வகைகளைச் சேர்ந்த 70,000-க்கும் மேற்பட்ட மலர்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன.
மலர்களின் இயற்கை அழகுடன் செல்ஃபி புகைப்படம் எடுக்க ஏதுவாக அதற்கென சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் விதமாக ஆண்டுதோறும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரியில் 14 அடி நீள இந்திய பர்மீஸ் வகை மலைப்பாம்பு வனத்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பாம்பு பின்னர் அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனப்பகுதியில் ஒன்றின் பின் ஒன்றாக சாலையில் அணிவகுத்து சென்ற யானைகள் தினத்தந்தி. ரேணிகுண்டா திருப்பதி இடையேயான பாதையில் பராமரிப்பு பணி காரணமாக நாளை முதல் 12 தேதி வரை ரயில் சேவை மாற்றம் தினமணி. மதுரை தேனி இடையே அகல ரயில் பாதையின் ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது தினமலர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஊத்துக்கோட்டையில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு தினகரன். ஆயிரத்தில் ஒரு குழந்தைக்கு காது கேளாமை பிரச்சனை இருப்பதாக ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர் தகவல் இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிதாக உருவாகும் நோய்களை எதிர்த்து போராட விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராக இருக்க வேண்டும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ஒருநாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டை சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட முடிவு. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஐநா பொது சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். பாலஸ்தீன எல்லைப்பகுதியில் போர்க்குற்றம் செய்ததாக இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டு. விசாரணையை தொடங்கியது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இந்தியா இங்கிலாந்து இடையே கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் அகமதாபாத்தில் கடைசி போட்டி இன்று தொடக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.